அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் ரசூலில்லா அம்மாபாத் நடத்தை கெட்ட மனைவியை என்ன செய்வது என்பொருவர் கேட்கிறார் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே ஒவ்வொரு ஆண்மகனும் தனக்கு மனைவியாக அமையக்கூடியவள் ஒரு நல்ல பெண்ணாக நன்னடத்தை உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புவார்கள் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களும் திருமணம் பற்றி பேசுகிற சந்தர்ப்பங்களில் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மணந்துகொள் என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சாலிஹான மனைவி என்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாஹு சாலா அவ்வாறான மனைவிமார்களாக நம்முடைய மனைவிமாரை ஆக்க வேண்டும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு சாலிகான மனைவிகளை கொடுக்க வேண்டும் என்று செய்வோம் மனைவி நடத்தை கெட்டவளாக இருக்கிறாள் என்பது ஒரு கணவனுக்கு தெரிகிற போது நடத்தை கெட்ட பெண் என்று சொல்லும்போது பெரும்பாலும் ஒழுக்க ரீதியிலே தவறுவிடக்கூடிய அந்நிய ஆண்களோடு தகாத தொடர்புகளையும் உறவுகளையும் வைக்கக்கூடிய பெண்களை அது குறிக்கிறது இவ்வாறான பெண்களை எந்த ஒரு உள்ள ரோஷமுள்ள கணவனும் பொருந்திக்கொள்ள மாட்டான் அதனால்தான் சாத்ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சொன்னார்கள் என்னுடைய மனைவியோடு வேறொருவன் இருப்பதை நான் பார்த்தால் அவனுடைய கழுத்தை நான் வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள் ரசூல் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அங்கிருந்தவர்களிடம் சொன்னார்கள் சாதுடைய ரோஷத்தை பாருங்கள் அவருடைய ரோஷத்தை பாராட்டுகிறார்கள் அல்லாவும் ரோஷப்படக்கூடியவன் நானும் ரோஷப்படக்கூடியவன் சாதும் ரோஷப்படுகிறார் என்று சாது அலி அல்லானவர்களுடைய அந்த ரோஷத்தை நபீசல்லா அலி அவர்கள் வாழ்த்தினார்கள் பாராட்டினார்கள் என்பதை அந்த ஹதீஸ்லே நாம் பார்க்கிறோம் எனவே ஒவ்வொரு நல்ல கணவனும் நிச்சயமாக தன்னுடைய மனைவி நிறை புரள்வதை நடத்தை போவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் உண்மையாகும் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி நடத்தை கட்டுப் போகிறாள் என்பதை கண்டால் முதலிலே அந்த மனிதன் அந்த பெண்ணுடைய விஷயத்தில் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக சூரத்து நிசா நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும்போது வல்லாத்தி தகாஃபூன நுஷூச உன்ன உங்களுக்கு கட்டுப்படாமல் போய்விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடிய உங்களுடைய மனைவிமாரை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில் ஹுன்ன அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் அவர்களை அழைத்து உட்கார வைத்து கவுன்சலிங் செய்வது அவர்களுக்கு நசிகச் செய்வது இந்த நடத்தை தவறானது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு வரவில்லை என்றால் வஹு ஃபில் மவாஜ படுக்கைகளில் அவர்களை பிரிந்து உங்களுடைய கோபத்தையும் கவலையும் வெளிப்படுத்துங்கள் அதற்கு பிறகு ஒதுரிபூஹுன்ன அதோடு சேர்த்து நீங்கள் அவர்களுக்கு அடியுங்கள் இந்த மூன்று கட்டங்களையும் நீங்கள் தாண்டிய பிறகும் அந்த பெண்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றாமல் இருந்தால் நீங்கள் அவர்களை பிரிவதற்கு தலாக் சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் அலஹம்துல்லா அவர்களை ஏற்று அவர்களோடு வாழலாம் என்பதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரே அடியாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி நடத்தை கெட்டு போவதை நேரடியாக பார்க்கிறான் என்று சொன்னால் அவளை பிரிவதற்குரிய உரிமையும் அவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் மார்க்க ரீதியிலே புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் சில ஆண்கள் இருக்கிறார்கள் மனநோயாளிகள் எடுத்ததற்கெல்லாம் சந்தேகப்படுகிறவர்கள் மனைவி மீது அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் நல்ல மருத்துவர்களை பார்க்க வேண்டியவர்கள் அதே நேரத்தில் அல்லாஹுடத்தில் துவா செய்து தங்களிடம் வரக்கூடிய அந்த வசுவாசை அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவர்கள் முயற்சிய வேண்டும் இவர்கள் மனைவி மீது வீண் பழியை சுமத்துவார்களாக இருந்தால் இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹுத்தால லியான் அல்லது முலா அனா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இறக்கி வைத்திருக்கிறான் மனைவியின் மீது அவதூறு சொல்வது இன்னாரோடு நீ தவறாக நடக்கிறாய் என்று குற்றம் சாட்டுவது இதை மனைவி மறுக்கிற போது இரண்டு பேரும் ஒரு காது இடத்திலே வந்து அந்த காலைக்கு முன்னால் சத்தியம் செய்ய வேண்டும் நான்கு தடவைகள் அவர் சத்தியம் செய்வார் நான் சொல்வது உண்மை என்னுடைய மனைவி நடத்தை கெட்டவள் இன்னாரோடு இப்படி நடந்து கொள்கிறாள் இது அல்லாஹ் மீது சத்தியம் என்று நான்கு தடவைகள் அவர் சத்தியம் செய்துவிட்டு ஐந்தாவது தடவை இந்த விஷயத்தில் நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்று அவர் சொல்ல வேண்டும் இதற்கு லேஆன் முலா அனா என்று சொல்லப்படும் இதற்கு பிறகு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரிந்துவிடும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு பெண் தன்னுடைய மனைவி நடத்தை கட்டவள் என்பது ஒரு கணவனுக்கு தெரிந்தால் முடிமானவரை அவளுக்கு